எல்லாருக்கும் உனக்கு நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து மதுரை டு மும்பை வந்து ஃப்ளைட்டில் வந்து போனேன். ஸோ அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நினச்சேன். அதனால தான் நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் வந்து ஒரு ஓட் போலிங் வந்து வச்சிருந்தேன். அதில் எத்தனை பேர் ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க 50-50 வந்து கிட்டத்தட்ட வந்து ஓட் பண்ணியிருந்தீங்க. அதாவது 53 பேர் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்கேன் அப்படின்னும், 47 பேர் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போகலாம் அப்படின்னு வந்து ஓட் பண்ணேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிங்க. அதுவும் இந்த கொரோனா டைமில் ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம். என்னடா இது, மாஸ்க் போடுங்கிறாங்க, மூஞ்சில் ஷீல்டை போடுங்கிறாங்க, ட்ரெஸ்ஸை போடுங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது வேறு நம்ம பாத்ரூமில் போயிட்டு ரொம்ப ஒரு சின்ன சேட்டை வேறு வந்து பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த வ்ளாகில் வந்துருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட் அண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, பாருங்கள், ஜாலியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம், பறந்துக்கிட்டே பேசலாம். இப்போ நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, என்ன தலை மும்பை வரைக்கும் வந்துருக்கிற, ஒரு வாரத்தை சொன்னியா நீ, உனக்கும் எனக்கும் கா, இனிமேல் உங்கள்கிட்ட நான் கமெண்ட் பண்ண மாட்டேன், உன் சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அதனாலே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து தொடர்ந்து வந்து அப்டேட் தான் பண்ணிட்டு இருந்தேன், நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் அப்படிங்கிறத. ஸோ நம்ம எங்கே குதிக்கிறோம், எங்கே தாவறோம், எங்கே ஓடுறோம், எங்கே பறக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீ யாராவது ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எங்கெங்கே வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். தம்பி, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நீங்கள் கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து காதில் வந்து கட்டுச்சு. அது இதுக்கு நான் எடுக்கணும், நான் தான் டிக்கெட் எடுத்துருந்தேன் ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். அப்படி இல்லை தம்பி, நீங்கள் வந்து கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட் எடுத்துருக்கணும், அதுவும் 72 hours உள்ளேயே இருக்கணும், அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாம் போய் தேடி பார்த்தேன், 1200 வந்து சார்ஜ் பண்ணாங்க, அதுவும் கூட்டம் வேறு அலமோதிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே வந்து அரசு மருத்துவமனை இருக்குது, அங்கேயும் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போய் எடுத்துட்டோம். அதாவது நான், எங்கள் அக்கா பொண்ணு பிள்ளைங்க 2 பேர், அந்த 2 பேர்த்துமே வந்து கூட்டு போய் எல்லாத்துக்குமே வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரைனிங் கொடுத்தேன், என்ன அப்படின்னா வந்து ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி பயம் இல்லாமல் இருக்குங்களா, அதனால ஒரு குட்டி ட்ரைனிங் இன்னும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட்டில் ஜாலியாக ட்ராலியை தள்ளிட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு அழகான ஒரு பையன், ஐயோ ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், வீட்டிலேருந்து எப்படி கிளம்பி வந்தோம் அப்படிங்கிற சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. சரி வாங்க, வீட்டிலேருந்து எப்படி கிளம்பி வந்தோங்கிறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதுரை ஏர்போர்ட் வரலாம். என்னடா ஃப்ளைட்டில் தானே போகிறோம், அப்புறம் எதுக்கா இவ்வளோ பரபரப்பாக பேக் பண்ணி வச்சிருந்த பொருளெல்லாம் எடுத்து உள்ளே வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஃப்ளைட்டு 10 மணி அப்படின்னா நம்ம 8 மணிக்கே வந்து அங்கே வந்துருக்கணுமா? நான்லாம் காலேஜ் போகும்போது எங்கள் ஊர் பஸ்லாம் வந்து 10 டைம் ஹார்ன் அடிச்சதுக்கப்புறம் தான் நான் வீட்டிலருந்தே வந்து வெளியே போவேன். கேட்டால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்க, சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன அந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நான் வந்து கிளம்பி வந்து போயிட்டுருக்குறேன். ஸோ வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு, காரில் இப்போ வந்து நம்ம வந்து மதுரை வந்து போயிட்டுருக்குறோம் ஏர்போர்ட்டுக்கு. பட் நம்ம என்னைக்கெல்லாம் அர்ஜெண்டாக வந்து கிளம்புறோமோ அப்போல்லாம் வந்து ஸோ கேட் போட்டுருவாங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் மதுரை போயிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தங்களை மீட் பண்ண வேண்டியது இருக்குது, மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போவோம், ஓகேவா? கோவில்பட்டி வெளியாக போகும்போது அண்ணனை பார்க்காம போனால் எப்படி, அதனால் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே ஃபேமிலி மீட்டப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாய் சொல்லிட்டு வந்து போகலாம். ஏன்னா அக்கா இப்போ போனாங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் டே தான் வந்து வருவாங்க, அதனால் ஃபேமிலி மீட்டப் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபனும் முடிச்சுட்டு ஜாலியாக வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பணும். ஃப்ளைட் டிக்கெட் கூட கஷ்டப்பட்டு காசு போட்டு எடுத்துடலாம் போலுக்கு, ஆனால் உள்ள செக் பண்ணி உள்ளே கொண்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி வந்து ஆயிரும். பேக்கேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெயிட் போட்டு வந்து உள்ளதுக்கு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்மளை தனியாக செக் பண்ணுவாங்க. பெல்ட்டு கூட போட்டு போகக்கூடாது ப்ரோ, பெல்ட்டு கூட தனியாக தான் வந்து கழட்டி வைக்கணும். கொரோனா செக் வந்து நம்ம டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்களா, ஸோ அந்த இடத்துலேயே மட்டும்தான் வந்து செக் பண்ணுறாங்க, வேறு எந்த இடத்துலையும் வந்து செக் பண்ணுறதில்ல. அது போக உள்ளே போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு கஸ்டம்ஸ் செக் வேறு இருந்துச்சு, ஹேண்ட் பேக்கேஜுக்குள்ளே எதையாவது மறைச்சி கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ரீசெண்டாக பேண்ட்டில் பெயிண்ட் அடித்து தங்க பெயிண்ட் அடித்து கொண்டு வந்தாங்களே, ஸோ அந்த மாதிரி எதுவும் கடத்திட்டு போகிறாங்களான்னு வேறு ஒரு ஆட்டி செக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 தடைகளை தாண்டி கஷ்டப்பட்டு அந்த கேட் நம்பருக்கு பக்கத்தில் வந்து போயிடும். கேட் நம்பருக்கு பக்கத்தில் போனதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ஸோ நமக்கு உண்டான அந்த கேட்வேயில் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், அவங்க வந்து போர்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து போயிடலாம். ஸோ அந்த போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேட்டைகள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். முகக்கவசம் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க, ஒரு டிக்கெட்டுக்கு 2 முகக்கவசம் ஒரு முகக்கவசம்
ஒரு சானிடைசர், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முகவசம் போட்டால் மட்டும்தான் வந்து உள்ளே வந்து அலவுடு. சீட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் மூணு சீட் வந்து ரெண்டு சைடுமே இருக்கும், மொத்தம் ஆறு சீட் ஒரு ரோக்கு. இதில் சென்ட்ரா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, சென்ட்ரா உட்காந்துனா கண்டிப்பாக பிபிடி கிட் வந்து போட்டுருக்கணும். அதான் அந்த நம்ம டிஷ்யூ பேப்பர்லேயே ஒரு ட்ரெஸ் தெரிஞ்சு வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் வந்து இருக்கணும். எனக்கு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போய் உட்காந்ததுலாம் ஜாலியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஜன்னல் ஒரு சீட்டு கிடைக்கல குமார், அதனால் வீடியோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் போன ஃப்ளைட் எப்படின்னா வந்து இங்கேருந்து டேரெக்டாக வந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி வந்து மும்பை போகும். ஆனால் கடவுள் இருக்காங்க குமார் அப்படிங்கிற மாதிரி வந்து சென்னையிலேருந்து அதுக்கப்புறம் வந்து அந்த சீட்டில் யாருமே இல்லை, அதனால் ஜாலியாக நான் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு வந்து வந்தேன். இப்போது நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோமா இல்லை ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிறோமா எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டு. ஏன் அப்படின்னா நம்மளோட இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, க்ரூஸ் அதாவது ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாருமே பிபிடி கிட் தான் போட்டிருந்தாங்க, டபுள் மாஸ்க் போட்டிருந்தாங்க, மண்டையில் ஒரு துணி வேறு போட்டிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் எனக்கு என்னவோ தர்மாசத்திரியில் படுத்துக்கிறது மாதிரி தான் ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் போன ஒரு ஃபீலே இல்லை, இதுக்கு முன்னாடி போகும்போதுனால ஜாலியாக கலக்கலராக இருந்துச்சு. பட் இப்போ மொத்தமாக மூடினால நம்மளால் வந்து எதுவுமே வந்து சரியாக பார்க்க முடியல, யார் எதுன்னே தெரில. ஏன்னா சென்ட்ரல் உட்காந்துருக்கவங்களும் ஃபுல் பிபிடி கிட்ட வந்து போட்டிருப்பாங்க, அவங்களும் வந்து ஃபுல் பிபிடி கிட்ட வந்து போட்டிருக்கிறாங்க. சரி என்னடா தொந்தரவு என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு நான் வந்து எல்லாத்தையும் வந்து மூடிட்டு நான் வந்து இருந்துட்டு இருந்தேன். வேறு என்ன பண்ணுறது, உள்ளேயும் வீடியோ எடுக்க வந்து அளவு வந்து பண்ணல, அவங்க உள்ள வீடியோ வந்து எடுக்கக்கூடாது சேஃப்டி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உள்ளதானா வீடியோ எடுக்க உள்ள, நான் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஏரியாவான ஃப்ளைட்டில் இருக்கிறதுலே மிக 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 உயரிய ப்ரைவேட் ஏரியாவான நம்மளை தவிர வேறு யாருமே உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு டைமில், அந்த ஏரியாவுக்கு நான் போய் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே என்னென்ன இருக்கலாம்னு சொல்லி பார்க்கணும்ல. வீட்டில் தான் கக்கூஸ் டூர் போடுறாங்க, நம்ம ஃப்ளைட்லேயே கக்கூஸ் டூர் போடுவோம் என்ன வந்துற போது. ஸோ ஃப்ளைட் கக்கூஸ் டூர் இப்போ பாருங்கள், வாங்க பாருங்க. இந்த ஃப்ளைட் கக்கூஸ் டூர் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டேக் ஆஃப் நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கங்க, எப்படி இருக்குது செம்மையாக இருக்குதா, நான் வேணா மியூசிக் போட்டு விடட்டுமா, சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க, ஏன்னா காதுக்குள்ளே வண்டு கத்தின மாதிரி வீனு சவுண்டு கேட்கும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து மியூசிக் போட்டு விடுறேன், அப்படியே வந்து டேக் ஆஃப் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். If I should stay or below, won't you make up your mind? 'Cause I'm getting tired of overthinking every move you make, and I can help you decide who you're loving now and how I'm not quite there somehow. My intuition says to give you up, but my heart can't easily let you go. தந்ததாங், ஏதோ வந்துருச்சு பாத்ரூம், இதான் பாத்ரூமோட கதவு. இந்த இடத்துல நம்ம ஃபேண்டை கிண்ட கலத்தணும் அப்படின்னா இதில் வந்து தொங்க போட்டுக்கலாம். இதுதான் வந்து லாக்கு, உள்ளே வந்தோடனே லாக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து மற்ற யாரும் திறந்துட்டு வந்து வந்துடுவாங்க. இது வந்து கைப்பிடி லாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து சானிடைசர் வச்சுருக்குறாங்க, பீஸ் எங்கே வந்து பீஸ் காட்டுறது. இது வந்து லைட்டு, இது வந்து ஏசி ப்ரோ, இதை வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சானிடைசர் இருக்குது, அப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பர்ஸ் இருக்குது, எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எங்கே, தண்ணி எங்கடா, தண்ணி வரல, என்னடா கக்கூஸ்க்குள்ள அடைச்சிப்பட்டு ஒரு தமிழனுக்கு தண்ணி இல்லாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, தண்ணி வந்து கிடையாது. இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி வரும் நான் போன டைம் வரும்போது, பட் இந்த டைமில் வந்து வரல. இதுதான் வந்து லெட்டின். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம இருந்து இருக்க வேண்டியது எல்லாத்தையுமே வந்து இருக்கணும். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பரை தான் வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும், தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டுலாம் வந்து தண்டை போட முடியாது. நீங்கள் வேணால் ஒரு வாட்டர் கேன்லாம் கொண்டு போய்க்கோங்க. ஸோ வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஹேண்டில் பார்ஸ் நம்ம முடிச்சுட்டு எரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ப்ரெஸ்னு ஒரு வட்டம் இருக்குது, அமுக்குனீங்க அப்படின்னா காற்று மட்டும் தான் வரும். மாமா காற்று மட்டும் தான் வருது மாமா அப்படின்னு சொல்ல முடியும், தண்ணிலாம் இருக்காது. அந்த அடியில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, அது மட்டும்தான். அந்த ஏர் செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து போயிடும், ஒரு ஆள் நிற்கிறதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும், ரெண்டு பேர்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ரெண்டு பேர் இருக்கிறதுக்கான தேவைகளும் இல்லை. ஸோ தண்ணியும் இல்லை, இப்போ வெளியே போயிடலாம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாய் பீஸ்.
ஒரு வழி அங்கேயும் பறந்து எப்படியோ வழி தப்பி வழி தெரியாம அங்கேயும் சுத்தாம டைரக்டா வந்து நல்ல டிரைவர்ஸ் நினைக்கிறேன், எங்கேயுமே சுத்தி விளாச்சு போகாம டைரக்டா பாம்பே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் டிராவல் நினைக்கிறேன். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது பாம்பேயோட அந்த லுக் இருக்கு பாத்தீங்களா, செம்மையா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கும், பில்டிங்ஸ்க்கு இடையில ஒரு தண்ணி ஓடுற மாதிரி இடம் இருக்குல்ல, ஸோ அதை சுற்றி வந்து குட்டி 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 இடமாக வந்து இருக்கும். ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஷீட் வந்து போட்டிருக்கிறாங்க. அநேகமாக இதில் ப்ளூ கலர் ஷீட்டு வச்சுருக்கவங்க நல்லா மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ பரவாயில்ல, நல்லா ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அப்படி ஃபுல்லாக ப்ளூவாகவே தான் வந்து இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பில்டிங்ஸ் தான், பில்டிங்ஸ். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா வந்து செம்ம பச்சையாக தெரிஞ்சு ப்ரோ. இந்த டைமில் வந்து லோனாவாலா வந்து வேற லெவலில் வந்து அழகாக இருக்குமா மும்பையில் வந்து. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்து நாளைக்கே வந்து ஃப்ளைட் பிடிச்சி நான் வந்து சென்னை வந்து வரணும், ஒரு சின்ன ஃபங்க்ஷனு. பட் அதுவுமே நான் முடிச்சுட்டு இப்போ நான் ஊருக்கு வந்துடுறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நண்பா, ஐம் ஸோ சாரி. ஸோ இன்ஸ்டாகிராம் என்னை ஃபாலோ பண்ணிங்க ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணியிருப்பீங்க நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத. பட் யூடியூப்பில் ஒரு 2-3 டேஸ் வந்து லேட்டராக தான் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் மும்பையில் இப்போது நம்ம காலை பதிக்க போகிறோம். ஸோ அசால்ட் ஆறுமுகம் மும்பையில் வந்து காலை பதிக்க போகிறோம். ஸோ இனிமேல் நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு செம்மையாக வந்து லேண்டிங் வந்து ஆயிடுச்சு. லேண்ட் பண்ணும்போது அந்த ரெக்கையை பாருங்கள், அப்படியே தூக்கும் ப்ரோ. இதெல்லாம் வராங்க பார்த்தீங்களா, தூக்கிருச்சா அப்படியே வந்து பிரேக் அடித்த மாதிரி அப்படியே டக்குன்னு வந்து ஸ்லோவாயிரும். ஸோ பேக் சைடு 2 வீல்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 1 வீல்ஸ் வந்து லேண்ட் ஆன உடனே அப்படியே செம்மையாக வந்து ஸ்லோவாயிரும். நம்மளும் வந்து அப்படியே வந்து ஒரு ஜர்க் மட்டும் அடிக்கும், அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் வந்து ஆயிடலாம். ஸோ நிறைய பேர் இப்போ வந்து ஃப்ளைட்டில் வந்து போயிருப்பீங்க. எனக்கு ஆசை ஃப்ளைட்டில் வந்து யாரையாவது ஃபஸ்ட் டைம் யாரையாவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு போய் அதை வந்து வீடியோ பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் வசதிகள் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஃபஸ்ட் டைம் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். நான் மும்பையோட டிராஃபிக்கில் சிக்கி சின்னாபின்னம் ஆயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து மும்பைக்கு வந்து போனேன். பட் அதில் சிக்கி சின்னாபின்னமானமோ இல்லையோ, எங்கள் அக்கா வீட்டில் செஞ்ச பீஸாவில் வந்து சிக்கி சின்னாபின்னமாயிட்டேன். ஹோம்மேட் பீஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணினா, அது என் வயலில் எப்படி சொல்கிறது, வாயில் வச்சுட்டு அதை வந்து பேசவே முடியல, அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்ட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா வந்து ஒரு லைக் போடுங்க, பிடிக்காட்டியும் லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ நல்ல வீடியோவாக போடுறேன் ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹிண்ட் போட்டு கொடுக்குறேன். அடுத்த வீடியோ RC 200 மாடிஃபிகேஷனா, ஸ்டிக்கரிங்கா, அப்படின்லாம் வந்து எதுவும் டெஸ்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்ட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச், பபாய், லவ் யூ ஆல், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பா.